குருவின் பயங்கர பொறுப்பு. புரோஹிதருக்கும் குருவுக்கும் வித்தியாசம் காட்டினார் போலவும் ஒரு சாஸ்திர வச்சனம் இருக்கிறது. ராஜானம் ராஷ்டிரஜம் பாபம் ராஜபாபம் புரோஹிதம் பர்த்தாரம் ஸ்திரீகிருதம் பாபம் சிஷ்ய பாபம் குரும் ரஜே. சாதாரணமாக நினைப்பது ராஜா ஜனங்களை ஆட்டி படைப்பவன், அவனையும் ஆட்டி படைப்பவர் ராஜகுரு, பதி என்கிறவன் பெண்டாட்டியை ஆட்டி படைப்பவன், குரு என்பவர் சிஷ்யனை ஆட்டி படைக்கிறவர் என்று. ஆனால் நம்முடைய தர்மசாஸ்திரங்களில் அந்த நாலு பேருக்கும் அவர்கள் யார் யாரை ஆட்டி படைப்பதாக தோன்றுகிறதோ அந்த நாலு பேரை நல்வழிப்படுத்தியாக வேண்டிய பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறது. ராஜா பிரஜைகளை நல்வழிப்படுத்தும் ராஜகுரு, அந்த ராஜாவையே நல்வழிப்படுத்தணும். அகமுடையான்மார்கள் பெண்டாட்டிமார்களை நல்வழிப்படுத்தணும். குரு என்று இருப்பவர் சிஷ்யாலை நல்வழிப்படுத்தணும். இப்படி அவர்கள் கட்டாய பொறுப்பு ஏற்க வேண்டும். பயங்கரமான பொறுப்பாகவே கொடுத்திருக்கிறது. என்ன பயங்கரம் என்றால், அப்படி அவர்களை நல்வழிப்படுத்த தவறினால் அந்த பிரஜைகளும் ராஜாவும் பெண்டாட்டியும் சிஷ்யர்களும் பண்ணுகிற பாபம் முறையே அந்த ராஜாவையும் ராஜகுருவையும் அகமுடையானையும் குருவையுமே சேரும். இப்படி ஒரு பெரிய பொறுப்பு ஏற்பதால்தான் அந்த நாலு பேரை அடங்கி நடக்கும்படி சொல்லியிருக்கிறது.